ரெண்டு ராஜாக்கள் 4:23 அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி. 2 ராஜாக்கள் 4:23 அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொன்னாள் என்று பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையில நம்மளை பார்த்து யாராவது உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் சரிதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு சொல்ல முடியாது. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை, ஒரு சின்ன குறையோ பெரிய குறையோ நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். ஆனா இந்த நாளிலே நாம் கேட்கிற சத்தியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், உலக பிரகாரமானவர்களிடத்துல நம்ம வந்து எல்லாம் சரிதான், நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையில நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாமே சரியில்லைனாலும், நம்மளுக்கு குறைவுகள் இருந்தாலும், நம்ம விசுவாசத்தோடு சொல்லுகிறது வந்து அந்த குறைவுகளை நமக்கு நிறைவாக்குகிறது. ஆனா அதே சமயத்துல ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது எல்லாம் சரிதான்னு சொல்லாம, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம காரியங்கள் எல்லாம் கேட்கணும். மனுஷங்க கிட்ட எல்லாம் சரிதான்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்ட சரியில்லாத எல்லா காரியங்களையும், குறைவுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் தான் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். சோ இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்தினுடைய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சூனேம் அப்படின்ற ஊர்ல ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளுடைய பேர் வந்து இங்க கொடுக்கப்படவில்லை. சூனேம் ஊர்ல இருந்து வந்தவா அப்படின்றனால அவளுக்கு சூனேமியாள் அப்படின்னே சொல்றாங்க. அவ வந்து ரொம்ப ஒரு பணக்கார பெண். அவளுடைய கணவனுக்கும் அவளுக்கும் வந்து நிறைய வயசு வித்தியாசம் இருக்குது. அவன் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறான், அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா வந்து அவ ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை என்பதை பகுத்தறிந்து உணர்ந்து அவனை தன்னுடைய வீட்டிலே வந்து அவள் சகல சலக்கரணையோடும் அவனை விசாரிக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் வீட்டறையில அவனுக்கு தனியா ஒரு அறை கொடுத்து, ஒரு மேஜை, ஒரு நாட்காலி, ஒரு குத்து விளக்கு, ஒரு கட்டில், அப்புறம் அவனுக்கு போஜனம் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா கவனிக்கிறான். சோ கடைசியில அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி இந்த சூனேமியாளுக்கு கற்பம் தரித்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையும் வளருது, தன்னுடைய தகப்பனோடு வயலுக்கு போகுது. அறுப்பு காலத்துல வயல்ல அந்த குழந்தை வந்து, எனக்கு தலை நோவுகிறது, தலை நோவுகிறதுன்னு சொன்ன உடனே தகப்பன் என்ன பண்றான், ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சு, நீ இந்த பிள்ளைய வந்து தாய்கிட்ட கூட்டு போன்னு சொல்றான். தாய்கிட்ட அந்த பிள்ளைய கூட்டு போகும்போது தாயினுடைய மடியிலேயே மத்தியானம் வரைக்கும் இருந்து அந்த பிள்ளை செத்து போனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த குழந்தை செத்து போன உடனே இந்த சூனேமியால் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குழந்தைய எடுத்து அதை அந்த தேவனுடைய மனுஷன் இருக்கிற அந்த மேல் வீட்டறைக்கு போய் அவனுடைய கட்டிலின் மேல் அந்த குழந்தையை கிடத்தி விட்டு கதவை பூட்டி விட்டு அவள் வந்து நேராக என்ன பண்றா, ஆள் அனுப்புறா தன்னுடைய கணவனுக்கு. என்ன சொல்லி அனுப்புறான்னா, எனக்கு ஒரு வேலைக்காரனும் ஒரு கழுதையும் வேணும், நான் வந்து தேவனுடைய மனுஷனை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி கேட்கும் போதுதான் சூனேமியாளினுடைய கணவன் வந்து திரும்பியும் அந்த ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்றதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கிற வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அப்போ ரெண்டு, இவனும் ஆள் அனுப்புறான், இவனும் வந்து அதே ஆள்கிட்ட திரும்பி சொல்றான். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல வாரத்தின் முதல் நாள் கடைசி நாள் வந்து ஆராதிக்கிற ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதலாம் நாளும் ஏழாம் நாளும், சோ அது வந்து அமாவாசையா இருக்கும் இல்லைன்னா ஓய்வு நாளாக இருக்கும். ஆனா மத்த நாள்லாம் வந்து அப்படி போகிறதுக்கு அவசியம் கிடையாது பழைய ஏற்பாட்டின் காலத்துல. சோ இது அமாவாசைன்னா கூட சரி, ஏதோ ஜபம் பண்ண போறா, ஓய்வு நாள்னா ஜபம் பண்ண போறான்னு ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு எதுக்கு அவளுக்கு ஜபம் பண்ண போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி கேட்க சொல்கிறான். அப்போ அதுக்கு பதில் வந்து பாருங்க, எல்லாம் சரிதான், நல்லாதான் இருக்குது, நான் போய் தான் ஆகணும், நான் போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிகாலை வேளையில ஆண்டவரை நோக்கி
நாம் அவரை துதிக்க ஆராதிக்க நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கலாம், ஓ சாதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம ஆலயத்துக்கு போறோம், இல்லைன்னா வாரத்துல நடுவுல ஒரு நாள் உபவாச நாள் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் நம்மளுக்கு இது அமாவாசை தான், இல்லைன்னா இது ஓய்வு நாள், இன்னைக்கு உபவாச நாள், இன்னைக்கு முளைரவன், எல்லா நாளும் நமக்கு ஜப நாள் தான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாருமே வேலைகளின் மத்தியில சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாருமே அதிகாலையில 4 மணிக்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி வந்திருக்கிறோம், எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டோம், இல்லைன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, வேற ரெட்டா தூக்கம் வரல அப்படின்னு வரவங்க கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜபத்துல அநேகர் பங்கு பெறுகிறோம்னா எல்லாருமே நம்முடைய வேலைகளின் மத்தியில இன்னைக்கு இன்னைக்குதான் ஜப நாள் அப்படின்ட்டுலாம் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வருகும் பொழுது சூனேமியாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் சொல்லி பாக்குறோம். சோ இவ எல்லாம் சரிதான் சொல்லி, ஆனா ஒரு குழந்தை இறந்து போயிருக்குது, தன்னுடைய சொந்த கணவர்கிட்ட ஐயோ குழந்தை போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கணும். அதை விட்டுட்டு இவ என்ன பண்றா, தேவனுடைய மனுஷன்ட்டதான் ஓடி போய் நம்ம பின்னாடி பார்க்கும் போது அவன் காலை பிடிச்சு கதறி அழுறான். வேற யாரா இருந்தாலும் கணவனுடைய காலை பிடிச்சுதான் கதறி அழுதுருப்பாங்க. நம்ம வாசிக்கிறோம் எபேசியர்ல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சோ எப்படி வந்து இயேசுசாமி வந்து சபைக்கு தலையோ, அதே போல வந்து ஒரு குடும்பத்துல பார்த்தா மனைவிக்கு வந்து கணவன் வந்து புருஷன் வந்து தலையா இருக்கிறான். ஆனா பாருங்க, இதுல ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவை போல புருஷன், கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, புருஷனும் தலையா இருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்க முடியும், புருஷன் தலையா வேணா இருக்கலாம், ஆனா ரட்சிக்க முடியாது. அதான் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனையோ காரியங்களுக்கு நம்மளுக்கு விடுதலை வேணும். கணவனால நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, மனைவியால நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, பிள்ளைகளாலேயோ பெற்றோர்களாலேயோ நண்பர்களாலேயோ அதிகாரிகளாலேயோ யாராலையும் முடியாது. தானியலு தரியு ராஜா அவனை மட்டும் ட்ரை பண்றான் தானியலை விடுவிக்கணும்னு, அவன் ஒரு ராஜா, அவனாலேயே முடியல. இன்னைக்கு நம்ம ஹையஸ்ட் லெவல் இன்ஃபுளுயன்ஸ் மேலிடத்துல போய் நம்ம சிபாரிசு வாங்கலான்னு போறோம், அவங்களாலையும் ஒண்ணும் முடியாது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல நம்ம வந்து புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஆனா வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரே கிறிஸ்து மாத்திரம்தான் சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறார். அதை உணர்ந்துதான் இந்த சூனியமியால் வந்து கணவனுடைய காலை பிடிச்சு ரெண்டு பேரும் வேணா சேர்ந்து அழுதுட்டு இருக்கலாம். ஏன்னா அது தப்பு கிடையாது, ஏன்னா ஒரு ஒரு குழந்தையே இறந்து போயிடுச்சுன்னா ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த இடத்துலயும் அவளுடைய விசுவாசம் பாருங்க, சில காரணங்களுக்காக அவ வந்து தேவனுடைய மனுஷனிடம் போகிறாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல்ல பார்த்தோம்னா, ஒருவேளை கணவன்கிட்ட போயிட்டு ஐயோ நம்ம குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க நம்ம தேவனுடைய மனுஷன்கிட்ட போலான்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், அவன் அந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இவ அவன் என்ன சொல்லியிருப்பான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா, குழந்தையே இறந்து போயிடுச்சு, இனிமே போய் என்ன பிரயோஜனம், யாரா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இல்லாத வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க. சரி குழந்தை உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம போய் ஜபத்துல வைக்கலாம், எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் இதுக்கப்புறம் போய் ஜபத்துல போய் என்ன பண்றதுன்னு கேட்டா சூனேமியாளுடைய உள்ளமே கூட கரைந்து போயிருக்கும், அவளுடைய ஃபெய்த், அவளுடைய விசுவாசம் கூட கம்மியாயிருக்கும். அதனாலதான் பாருங்க, அவ வந்து நேரடியா தேவனுடைய மனுஷன் இடத்துல போகிறாள். நம்ம வழியில வந்து யார்கிட்டயாச்சும் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சிலதை கேட்டோம்னா அதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஜபத்துல வச்சு நடக்கிற காரியமா, இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்டயும் உலக பிரகாரமான மனுஷங்க கிட்ட நம்ம ஜபத்துல நம்ம எல்லாரும் ஜப குறிப்ப சொல்றோம்னா, இன்னைக்கு ஜபத்துல வந்திருக்கிற எல்லாரும் நம்ம விசுவாசத்தோடு ஜபம் பண்றோம். ஆனா ஆண்டவரை அறியாத மத்தவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் டைம் வேஸ்ட், இதெல்லாமா நடக்கும் ஜபத்துல. எவ்வளவு பெரிய அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் வந்து நமக்கு ஜபத்துல செய்யறாருன்னு சொல்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். சோ இந்த சூனியமியாள் வந்து கணவன்கிட்ட போய் சொல்லியிருந்தானா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுமா நம்ம போ தேவையில்லன்னு சொல்லியிருப்பான், இல்லைன்னா அப்படியே போயிருந்தாலும் அந்த விசுவாசம் வந்து குன்றி போயிருக்கும் அவளுக்கு. ஏன்னா அவனும் வந்து முடிஞ்சு போனக்கு அப்புறம் இனிமே என்னன்னு சொல்லி அவளுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கும். ரெண்டாவது பாக்குறோம், அவரே சரீரத்துக்கு ரட்சகருமா இருக்கிறார் அப்படின்றது போல ஆண்டவரால மாத்திரம்தான். இங்க வந்து இவ எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறான உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து உயிர் கொடுக்கிறாருன்னு கிடையாது, ஆண்டவர் தான் எலிசா தீர்க்கதரிசி மூலம் உயிர் கொடுக்கிறார். ஐயோ நம்ம உடனே என்ன மனுஷங்கோ, அவர் பெரிய ஊழியக்காரங்க, அவர் கை வச்ச உடனே சுகமாயிடுச்சுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது.
ஆண்டவர் தான் அந்த இடத்துல சுகம் கொடுக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகருமா இருக்கிறார். அதை உணர்கிறாள். கணவன்ட்ட முதல்ல போய் சொன்னா அங்க விசுவாசம் வந்து குன்றி போய்விடும். ரெண்டாவது வந்து கணவன்ட்ட போய் சொன்னா அங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் வேணா கூட வந்து ஆறுதல் படுத்த முடியும், அழாதன்னு சொல்ல முடியும், வேற ஒன்னும் அந்த கணவன் இன்னும் அவனே வந்து கவலையில தான் இருக்க போகிறான். அப்படி இருக்கும்போது ரட்சிக்க கூட ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கிதான் அவள் போகிறாள்னு சொல்லி பாக்குறோம். மூணாவது பாக்குறோம், இவ வந்து கணவனுடைய இருதயத்தை கரைய பண்ணியிருக்கலாம். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள போகும்போது ஜனங்களை வந்து இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். எப்படின்னா கானான் தேசத்துக்குள்ள எல்லாம் நம்ம போக முடியாதுங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு. ஆனா அந்த தேசத்துல ஜனங்கள் எல்லாம் ராட்சத மனிதர்களை போல இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அவருடைய பார்வை அவங்களுடைய பார்வைக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா ஜனங்கள் எல்லாம் பீதியில பயந்துட்டாங்க. 40 வருஷம் வனாந்திரத்துல கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து அவ்வளவு கிட்ட வந்து கடைசியில கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு சோகத்திலையும் பீதியிலையும் கவலையிலையும் கலக்கத்திலையும் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க, பீதிய கலப்புறதே ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாரு. அங்க எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் ரெண்டே பேர் தான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களை நாம் எளிதாக மேற்கொள்ளலாம். உண்மையில சொல்ல போனா மத்தவங்க வந்து சொன்னதுதான் கரெக்ட், காலேபும் யோசுவாவும் சொன்னது கரெக்ட் மாதிரி தெரியல. எப்படி எளிதாக மேற்கொள்ள முடியும், இவங்க எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் ராட்சத மனிதர்கள் மாதிரி 9 அடி 10 அடி இருப்பாங்க போல. ஆனா இவங்க ஆண்டவர் கூட இருக்கிறாருன்ற தைரியத்தோடு ஜனங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரம் ஜனங்களுடைய மற்றவங்களுடைய இருதயத்தை நம்ம கரைய பண்ணுகிறோம், இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு பீதியை உண்டாக்குகிறோம்னா அதுவே பெரிய ஒரு பாவம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்லி அவிசுவாசம், நம்ம மாத்திரம் அவிசுவாசமா இல்லாம மற்றவர்களுக்கும் அந்த அவிசுவாசத்தை எடுத்து கொடுக்கறது மாதிரி. அதனாலதான் மத்த ஒருத்தனும் நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள, யோசுவாவையும் காலேபையும் தவறன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னைக்கு வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய ஜப குறிப்புகள், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அது உலக பிரகாரமா நடக்கவே நடக்காதது போல இருந்தாலும் நம்ம இருதயத்தை கரைய பண்ணுகிறதே ஒரு பெரிய பாவம். அதனால இந்த சூனேமியாள் பாருங்க, அவ என்ன பண்றா, கணவன்ட்ட சொன்னா விசுவாசம் கம்மி ஆயிரும், ரெண்டாவது கணவனால வந்து நினைச்சா கூட அவனால வந்து அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியாது, மூணாவது கணவனுக்கும் ஒரு பீதியை கிளப்பி அவனுடைய இருதயத்தையும் எதுக்கு கரைய பண்ணணும்னு நேரா வந்து அவ என்ன பண்றா, அந்த தேவனுடைய தேவனுடைய மனுஷன், அந்த கர்மியல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனுக்கு நேராக அவ போகணும், எல்லாம் சரிதான் அப்படின்னு கணவன்ட்ட அந்த இடத்துல சொல்றா. இன்னைக்கு உலக பிரகாரமா நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு 4 பேர் அவிசுவாசிகள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கேட்கும் போது நம்ம உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாம் அவங்க கிட்ட கொட்டி தீக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படி நம்ம ஜபத்துல சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறது வேற, உலக பிரகாரமான மனுஷன்ட்ட நான் எல்லாம் சரிதான், ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இந்த சூனேமியாள் வந்து ஏன் வந்து தேவனுடைய மனுஷனை நோக்கி போகிறாள்னா, இதே எலிசா தீர்க்கதரிசி வந்து சாரிபாத் அப்படின்ற ஒரு விதவையனுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதை கூட அவ கேள்விப்பட்டிருப்பாள். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து பஞ்சகாலத்துல வந்து அவன் வந்து அந்த சாரிபாத் விதவையின் வீட்டுல இருக்கிற அந்த மகளை வந்து மகனை வந்து உயிரோடு எழுப்பினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் எலியா தீர்க்கதரிசி. சோ இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து பாருங்க, ஆண்டவரால மாத்திரம்தான் வந்து அதை செய்ய முடியும், அவரே சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி கூட இந்த சூனேமியாளுக்கு அந்த குழந்தைய வந்து உயிர் கொடுக்கறது ஆண்டவர் மூலம்தான் கொடுக்கறாரே வழிய இந்த மனுஷன் கொடுக்கறாருன்னு கிடையாது. சோ இவ என்ன பண்றா, அங்க இருந்து நேரா போறா. ஆனா வேலைக்காரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறா, என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, வழியில எங்கும் நில்லாதே, யாரு வினவினாலும் பதில் சொல்லாத. சோ இவ கழுதையில சேணம் கட்டி கழுதையில ஏறி வேலைக்காரனை கழுதை நீ ஓட்டிக்கிட்டு போன்றா. யாராவது ஏதாவது ஏன் இன்னைக்கு எல்லாரும் தான் கேள்வி கேட்பாங்க, இன்னைக்கு அமாவாசை இல்ல, ஓய்வு நாள் இல்ல, நீ எங்க போற, எதுக்காக போற, சோ வழியில எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு இல்ல என்னுடைய எஜமாட்டியுடைய மகன் செத்து போயிட்டான், இவா அந்த வேலைக்காரன்ட்ட கூட சொல்லல, இல்ல நாங்க இங்க போறோம் அங்க போறோம்னு டைம் வேஸ்ட் பண்ணி கதை பேசி அதுதான் வந்து தேவையில்லாதது. நேரா நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஏவாள் கூட அங்க வழியில நின்னு அந்த சர்ப்பத்துக்கிட்ட கதை பேசினதுனாலதான் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தையே இழந்து போனாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ சமபூமியில் எங்கும் நில்லாதே, லோத்தின் மனைவிக்கு கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கப்படுகிறது. சமபூமியில் எங்கும் நில்லாதே, திரும்பி பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்கிற ஓட்டப்பட்டயத்துல இருக்கும் பொழுது அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரலாம், சோதனைகள் வரலாம், டெம்டேஷன்ஸ் வரலாம். அங்க எங்க திரும்பி பார்க்காம இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி நாம் நேராக ஓட வேண்டும். அதே மாதிரிதான் இந்த சூனியமியாலும் பாருங்க, எங்கேயும் அங்க எங்க பார்க்காம நேரா போன்ற அதே மாதிரி நேரா போறாங்க. கர்மேல் பர்வதத்துக்கு போறாங்க, தூரத்துல இருக்கும் போதே எலிசா தீர்க்கதரிசி பாத்துறான் இந்த சூனியமியால. உடனே கேயாசி அனுப்புறான், நீ ஓடி போய் அவட்ட கேளு. அவனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு, எதுக்கு இன்னைக்கு வரான்னு தெரியலே, திடீர்னு எதுக்கு வந்திருக்கிறா, நீ போய் கேளு. என்ன கேட்க சொல்றான், நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா, நீ போய் கேளு அப்படின்னு சொல்றான். கேயாசி போய் கேட்கறான். கேட்க வரும்போது இந்த சூனியமியாள் வந்து, ஐயோ இது தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனாச்சே, அவனுடைய ஊழியக்காரனாச்சே, அதனால நீ இவங்கிட்ட நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு என் குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி அழுதுருக்கலாம். ஆனா கேஆசி கிட்டயும் பாருங்க, எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றா. எதுக்காக அப்படி சொல்லணும் பாருங்க, பகுத்தறிகிற வரம் வந்து ஒரு ஆவியின் வரம். சிலர் வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, சில நல்ல தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இந்த சூனியமியாளுக்கு வந்து அந்த பகுத்தறிகிற வரம் இருக்கு. நம்ம யாரை பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே, ஐயோ இவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க, இவங்களுக்கு விரோதமா நம்ம சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்களுக்கு விரோதமா நம்ம பேசினா ஆண்டவருடைய தண்டனை நம்ம மேல வந்துடும் பயந்து பயந்து நம்ம சாகுறோம். ஆண்டவர் ஆனா சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த கேஆசி பாருங்க, இவன் வந்து பணத்துக்காக அந்த நாகமான் கிட்ட இருந்து போய் அவன் வந்து மாற்று வஸ்திரங்கள் வெள்ளிக்காசு எல்லாம் வாங்கினவன். பணத்தாசை பிடிச்சவன் தான் அந்த கேஆசி. எத்தனையோ ஊழியம்னு இருக்கிறவங்க கூட பணத்துக்காக செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதை கரெக்டா இவ கண்டுபிடிக்கிறா பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி தான் உண்மையான ஊழியக்காரரு. இந்த கேஆசி கிட்ட அவன் உண்மையான ஊழியக்காரனா இருந்தா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். இவ சொல்லியிருப்பா, அந்த நாகமானின் குஷ்டரோகம் கேஆசிக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்றும் வருவதாகன்னு அந்த ஒரு சாபம் வந்துருச்சு அவனுக்கு. அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த சூனியமியாளுக்கு வந்து அந்த பகுத்தறிகிற ஆவி இருக்கிறனால கேஆசி கிட்ட உண்மையை சொல்லல, எல்லாம் சரிதான்னு சொல்றான். இன்னைக்கு இந்த கேஆசி கிட்ட அவ வந்து இப்படி சொல்லியிருந்தா அவன் வந்து, ஓ நீ காசு கொடு, இவன் என்ன பயங்கர பணக்காரியாச்சே சூனியமியாளு, நீ அதை கூட இதை கூட நான் எலிசாட்ட பேசி நான் உன் குழந்தைக்கு நான் உயிர் வாங்கி கொடுக்குறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவர் கொடுக்கிற சுகமளிக்கும் வரங்கள் இல்லைன்னா பிசாசுகளை துரத்துகிற வரங்களை விற்பனை செய்கிறார்கள். ஆனா இவ பாருங்க, சூனியமியாள் வந்து நேரா கர்மேல் பர்வதத்துக்கு போகிறா. அங்க போய் எலிசா தீர்க்கதரிசியனோட காலை பிடித்து கொண்டு அழுகிறாள். அப்போ கேஆசி வந்து விலக்கி விட வருகிறான். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றா, நீ அவனை விலக்கி விட வேண்டாம், அவள் இருதயம் துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்து வைத்தார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. இவன் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த எதிர்நாட்டு ராஜாவினுடைய பள்ளி அறையில் நடக்கிற காரியங்கள் கூட எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மறைத்திருக்கிறார். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால இது எலிசா மூலம் அல்ல, அது ஆண்டவர் மூலம்தான் வருகிறது அப்படின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் வந்து எலிசா தீர்க்கதரிசி ஒரு உண்மையும் உத்தமமான மனுஷன், அவனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவ சொல்றா, இவ சொல்லிதான் எலிசாக்கே தெரியுது. ஏன்னா எலிசா ஜபம் பண்ணிதான் இந்த சூனியமியாளுக்கே குழந்தைய உண்டாகிறது. ஆனா இவ சொல்லிதான் எலிசாவுக்கே தெரியுது அவ குழந்தை செத்து போயிடுச்சுன்னு, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும். அப்புறம் அவன் சொல்றான், கேஆசி அனுப்புறேன்றான். இல்ல இல்ல, நீர் வந்தால்தான், உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய என்னுடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், நீங்க தான் வரணும்னு சொல்லி எலிசாவை கூப்பிட்டு போறா. எலிசா தீர்க்கதரிசியும் போறான். போய் அந்த குழந்தை மேல முகம் குப்புற படுக்கிறான். அவனுடைய கண்கள் அது கண்கள் மேல, உள்ளங்கைகள் மேல பட குழந்தையின் உடல் அனல் கொண்டதுன்னு சொல்லி பாக்குறோம். ஏழு முறை தும்முகிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழும்புகிறது, குழந்தையை தாயினிடத்தில் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதுல எல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ இவ வந்து என்ன பண்றா, கணவன் கிட்ட எல்லாம் சரிதான்னு சொல்றா. அது கரெக்ட் தான், ஏன்னா கணவன் வந்து அந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள வரல. கேஆசி கிட்ட எல்லாம் சரிதான்னு சொல்றா, ஏன்னா கேஆசி வந்து ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது இதே சூனியமியாள் வந்து எலிசா தீர்க்கதரிசி கிட்ட கூட எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எலிசா கேக்குறான் கேஆசி கிட்ட, இவா நம்மள ரொம்ப கவனிக்கிறாளே, உனக்கு நான் என்ன செய்யணும், ராஜா கிட்ட போய் உனக்காக ஏதாவது சிபாரிசு பண்ணணுமா, இல்லைன்னா வேற என்ன காரியம், உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாம் சரிதான் அப்படின்னு அவ சொல்றான். ஆனா பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்முடைய கவை காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் சொல்லலாம்.
கணவன்ட்ட ஒருவேளை ஆண்டவரை அறியாத கணவன்ட்ட ஒருவேளை சொல்லாம இருக்கலாம், கேஆசி மாதிரி ஆள்கள் கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் கிட்ட நம்ம வந்து நம்முடைய கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லலாம். ஏன்னா எல்லாம் சரிதான்னு சொன்ன அதே எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலை வப்போ இப்ப பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன் அந்த நேரத்துல எலிசா தீர்க்கதரிசிட்ட எல்லாம் சரிதான்னு சொல்ல முடியலல்ல. அதனால ஆண்டவர் கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் சரியில்லாத காரியங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களை விசாரிக்கிறதா விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வைத்து விடாம எல்லாம் சரிதான்னு நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல எந்த உலக பிரகாரமான மனிதர்கள் கிட்டயும் நம்ம இருதயத்தை ஊற்றி விடாமல், சிம்சோன் பாருங்க தெலிலால் கிட்ட இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டு கடைசியில அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக முடிகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தை எல்லாம் இந்த ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஊற்றி விடும் பொழுது ஆண்டவர் சூனேமியாளனுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள் அற்புதங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். இந்த மே மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் சங்கீதம் 20:5 உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் உலக பிரகாரமான மனுஷங்க கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவிசுவாசிகள் கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்த மாதிரி ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரிதான்னு சொல்லி மிகவும் நேர்த்தியாக நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.